ஐ காய்ஸ், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை ஐட் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்டேட்டஸ் மற்றவங்களுக்கு செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டெலிட் பண்ண மெசேஜை எப்படி பார்க்குறதுக்கு, இல்லை மற்றவங்க நமக்கு அனுப்புற மெசேஜ் அவங்க டெலிட் பண்ணாலும் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஜிபி வாட்ஸ்அப், யூ வாட்ஸ்அப் கூட நிறைய வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நார்மல் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் இது எல்லாம் பண்ணலாம், சேட்டை ஐட் பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ண மெசேஜை ஆப் எதுவுமே அதை தேவையில்லை. நார்மலாக நம்மளே என்ன டெலிட் பண்ணியிருக்காங்க, என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதை டெலிட் பண்ண மெசேஜுங்கிற வரையும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வாட்ஸ்அப்லேயே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கான அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிற அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மற்றவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஆப் எதுவுமே ஏற்றாமல் எப்படி நம்ம பார்க்குறது, அது டெலிட் பண்ண மெசேஜை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் போர் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும், எல்லா ஃபோன்லையும் இப்படி தான் வரும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்திங்கன்னா ஆஃப் இருக்கலாம் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்படி இப்போ டெலிட் பண்ண மெசேஜை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா ஃபோன் இருக்குது. எங்கள் அம்மாவோட ஃபோன்லேருந்து பார்த்திங்கன்னா என் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு ஹாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக மேலே ஹாயின் வர மாதிரி வச்சிருக்கேன் ஆப்ஷன்ஸில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் எங்கள் அம்மா சைட்லேருந்து அதை வந்து டெலிட் பண்ண போகிறேன், அந்த மெசேஜை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்க போகிறேன். கொடுத்தா எனக்கும் டெலிட் ஆயிரும். இருந்தாலும் நம்ம அந்த மெசேஜை பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா என்ன மெசேஜ் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து தெரியும். சப்போஸ் நம்ம அந்த ஆப்ஷன் வைக்கலனா நமக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் தெரியாது. இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி பார்க்குறோம் அப்படின்னா மெசேஜ் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ஆன் பண்ண பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அங்கே போவோம். நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குள்ளே வாங்க. அப்படியே மோர் செட்டிங்குள்ளே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பார்த்திங்களா அவங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துருக்காங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெசேஜில் வந்துடும். ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் டெலிட் பண்ணாலும், இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எந்த மெசேஜ் டெலிட் பண்ணாலும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா காட்டும். நீங்களே டெலிட் பண்ணுற வரையும் இது பார்த்திங்கன்னா போவது இப்படியே தான் இருக்கும். எத்தனை மெசேஜ், 100 மெசேஜ் டெலிட் பண்ணால் கூட இந்த 100 மெசேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம யோ வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம ஃபோனை மற்றவங்கிட்ட கொடுக்கும்போது ஐயோ நம்ம சேட்டை படிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக சரி சேட்லாக் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யோ வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மல் வாட்ஸ்அப்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேட்டு நீங்கள் யார் சேட்டை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுமோ அவங்களோட சேட்டுக்குள்ளே போயிட்டு நேமை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேமை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேட் லாக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், அதை கிளிக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை டச் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ வியூ ஆண்டோன் கேட்கும். ஸோ வியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட அந்த சேட் பார்த்திங்கன்னா லாக்டு சேட்டில் இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அச்சு ராக் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். அச்சு வேணா நீங்கள் போட்டு வச்சிருக்கவங்க மற்றவங்களாம் பார்க்கலாம். ஆனால் லாக் சேட்டை ஓப்பன் பண்ணுன்னா அங்கே பாருங்கள் அச்சு பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன் எல்லாருமே பார்த்தோம். ஆனால் லாக் சேட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த டைமில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உள்ளே போகும் பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து சேட்டை வந்து அன்லாக் பண்ணால் உள்ளே போயிட்டு அன்லாக்ங்கிற பட்டன் கொடுத்துட்டு திருப்பியும் பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா வெளியே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கான்டாக்ட் வந்துடும். இந்த மூலிமா நீங்கள் யார் சேட்டை வேணால் லாக் பண்ணிக்கலாம். ஸோ யோ வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இப்போ நார்மல் ஜிபி வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு. அடுத்து இதை விட இன்னொரு சூப்பரான அப்டேட்டும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக மற்றவங்களுக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னா டெலிட் பண்ணுவோம் தப்பாக பண்ணிட்டா, இல்லை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுப்போம். இப்போ அப்படிலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் அதவே ரீஎடிட் கூட பண்ணிக்கலாம் மெசேஜை டைப் பண்ணி. இப்போ பாருங்கள் நான் ஹாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் தப்பாக அனுப்பிட்டேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இது அனுப்பியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணுங்கள், இல்லை டெலிவரி ஒன்று கொடுப்பீங்க. ஆனால் இப்போ நான் பாருங்கள் அது கிளிக் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 3 டாட் டச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹாய் மாம்ங்கிற மெசேஜ் வந்துடும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு டெலிட் பண்ணால் அப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான அப்டேட் இது பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு வந்திருக்கும். இதை வச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அனுப்பலாம். மற்றவங்க எடிட் பண்ணி அனுப்பியிருந்தாங்கன்னா எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிங்கன்னா இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் போயிட்டு யார் யாருக்கெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து செலக்ட் பண்ணுவோம்.
ஸோ இவங்களுக்குலாம் வேணும் மெசேஜ், இவங்களுக்குலாம் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போடலாம், இவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து நம்ம மெசேஜ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட், நீங்கள் அப்படிலாம் தனியாக போயிட்டு வந்து பண்ண தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் போடும்போதே அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி ஹாய் சும்மா டைப் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் 45 இன்க்ளூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷேர் வித்னு இருக்கும், அது பக்கத்தில் அந்த காண்டாக்ட் இன்க்ளூடட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனும், இதில் போயிட்டு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஸ்டேட்டஸ் போகிறீங்களோ அவங்களை மட்டும் கிளிக் பண்ணிட்டு மற்றவங்களாம் கிளிக் பண்ணால் முட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் போகும், மற்றவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா போகுது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எதுக்கு தனியாக ஒவ்வொரு டைம் ஸ்டேட்டஸில் போய் மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், டக்கு டக்குன்னு ஒரு 4-5 ஸ்டேட்டஸ் தொடர்ந்து போடுறோம்னா அந்த டைம் அப்படின்னா டக்கு டக்குன்னு யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் ரொம்ப சிம்பிள் ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லிடுவீங்க, எனக்கு கால் பண்ணாதே நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் தெரியாதவங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த டைமில் அவங்க வந்து கால் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் ஏதாச்சும் பிஸியாக இருக்கும்போது. ஸோ அந்த டைமில் எப்படி தெரியாதவங்க நமக்கு கால் பண்ணாத மாதிரி ஆப்ஷன் வைக்கிறது, அதாவது தெரியாதவங்க கால் பண்ணால் இப்படி ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட்டில் இருக்குது, அதாவது ஃபோன் ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ தெரியாதவங்க கால் பண்ணால் மட்டும் சைலண்டில் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் யூ வாட்ஸ்அப்பில் கூட இருக்காது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது தெரியாதவங்க கால் பண்ணிட்டா கடுப்பாக இருக்கும், இதை கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கூட வாட்ஸ்அப் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாமல் நமக்கு தெரியாத அன்னோன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சைலன்ஸில் போகிறது நம்ம கால் பண்ணால் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லில் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மாதிரி இடம் இருக்கும். ஸோ வந்துட்டு இல்லை கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே அப்படின்னா சைலன்ஸ் அன்னோன் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்டோன் கால்லேருந்து யாராச்சும் டேரெக்டாக வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு சேவ் பண்ணி பண்ணாங்கன்னா உங்கள் ஃபோன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸில் வந்துடும். தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணால் மட்டும்தான் சவுண்ட் வரும். ஸோ தெரியாதவங்க பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சைலன்ஸில் வந்துடும். ஸோ இப்போதே வந்துருக்க நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டேன். ஸோ இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லென்த் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்ஸும் பார்த்திங்கன்னா போடுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா அப்டேட்ல இருக்கணும். ஸோ அப்டேட்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அப்டேட் பண்ணல அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடைசி அப்டேட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்க தான் இது. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக ஒருத்தங்க நம்பரை இப்போ தெரியாதவங்க யாருக்காச்சும் நம்ம மெசேஜ் பண்ணுறோம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஃபோட்டோ அனுப்புறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம காண்டாக்டில் போயிட்டு நம்பர் சேவ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ இப்போ அப்படி நம்ம பண்ண தவிர நம்ம சேவே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம், டேரெக்டாக அன்னோன் நம்பர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ கீழே இருக்க சேட்டை கொடுத்தீங்கன்னா நியூ காண்டாக்ட்னு இருக்கும். ஸோ டேரெக்டாக அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நேமு நம்பர் போட்டிங்கன்னா, ஸோ நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நேம் நம்பர் போட்டுமே மேலே பார்த்திங்கன்னா செலக்ட் கண்டக்டில் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டட் ஆயிரும். ஸோ எந்த நேம் போட்டிருக்கீங்களோ அந்த நேமை டைப் பண்ணி அப்படின்னா வந்துடும். ஸோ அப்படியே டேரெக்டாக பார்த்திங்கன்னா மெசேஜ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கியூஆர் ஸ்கேனர் இருக்குது. ஸோ அது கியூஆர் ஸ்கேனை கொடுத்து நீங்கள் நம்பரை சேவ் பண்ண தேவையில்ல, ஒரு அன்னோன் பர்சன் சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கேனர் பார்த்திங்களா. ஸோ அவரோட வாட்ஸ்அப் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி உங்களோட அவரோட கியூஆர் கோட் ஓப்பன் பண்ணி உங்களோட ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா அது மூலமா வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். சும்மா ஒன் டைம் மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு அதுக்கு மேலே சேவ் பண்ண தேவையில்லை, எனக்கு தெரியாது அவர் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சேவ் பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நியூ கார்டில் போயிட்டு சேவ் பண்ணிட்டு மெசேஜ் எமர்ஜென்சியாக பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி கல்ஸ் தான் போய் பண்ணணும் சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.